தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வேலையை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு தகுதிக்கு நம்ம தமிழகத்துல வந்திருக்கக்கூடிய 24,300க்கும் அதிக காலிப்பணங்களை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆண் மற்றும் பெண் அப்படி நீங்க ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஜாப் உங்களுடைய கனவு அரசு வேலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால கண்டிப்பா எல்லாரும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஜாப் பத்தின ஃபுல் டீடைல்ஸை இன்னைக்கு இந்த வீடியோல பாத்திரலாம். ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம கிட்ட டெலகிராம் சேனல் ஒன்று இருக்கு, முடிஞ்சா நீங்க அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்துல இருந்தா இந்த அறிவிப்பு விட்டுருக்காங்க. என்னென்ன பதவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டபிள் ஜிடி போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிள், எஸ்எஸ்எஃப், ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், ரைஃபிள் மேனோட ஜிடி போஸ்டிங் ஜென்ரல் டியூட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதற்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இருக்குது, இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் செக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு 27/10/2022 இன்னைக்கு தாங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். உங்களுக்கான சிபிடி எக்ஸாமினேஷன் வந்து ஜனவரி 2023 இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா, ஜெண்டர் பேலன்ஸ்க்காக உமன் கேண்டிடேட்ஸ் ஆர் என்கரேஜ் டு அப்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உமன் கேண்டிடேட்ஸும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. ஸோ போஸ்டிங்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பே ஸ்கேல் சம்பளத்தை பற்றி பார்த்துட்டு போயிடலாங்க. நீங்கள் வந்து சிப்பாயின் என்சிபி அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது, அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மட்டும் 18,000-56,900 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். மற்றபடி மித்த எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் 21,700 ரூபாயிலிருந்து 69,900 வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்ளை பண்ணுற வீடியோ வந்து நம்முடைய இன்னொரு சேனலில் போட்டேன், அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன். டேரெக்டாக அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க உடனே அதை கிளிக் பண்ணி போய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, தற்பொழுது இதற்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாங்க. ஸோ எல்லா ஃபோர்ஸ்லையும் கம்பைன் பண்ணி தான் எடுக்கிறாங்க. பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி, ஐடிடிபி, ஏஆர், எஸ்எஸ்எஃப்னு அனைத்தையும் கம்பைன் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு காம்பினேஷனுக்கும் எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது, அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணுங்கள். மேலே பொறுத்தளவுக்கு 21,579 வேக்கன்சியும், ஃபீமேலை பொறுத்தளவுக்கு 2,626 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ கிராண்ட் டோட்டலாக 24,369 வேக்கன்சி இருக்குங்க. அடுத்து ஏஜ் லிமிட்டுங்க. ஏஜ் லிமிட்டில் ஒரு பெரிய மாற்றம், எப்போவுமே 18-20 வயசுக்குள்ளே தான் கொடுப்பாங்க. இந்த தடவை 3 வருஷம் ஏஜில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்க போனீங்கன்னா டேட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. பொது பிரிவினர் 2/1/97 முன்னாடி பிறந்திருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. 2/1/1997 பின்னாடி பிறந்திருக்க அனைத்து பிரிவினருமே அப்ளை பண்ணலாம். இதோட எஸ்சிஎஸ்டிக்கு 5 வருஷமும் ஓபிசிக்கு 3 வருஷமும் ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 94 வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய ஓபிசி மக்களும், 92 வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய எஸ்சிஎஸ்டி மக்களும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுங்க, ஜஸ்ட் 10th தாங்க, 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்களா, கண்டிப்பாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு எலிஜிபிள், தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது கூடவே உங்களுக்கு இன்சென்டிவ் டு என்சிசி சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்சிசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ என்சிசியில் நீங்கள் ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தா 2% மார்க்கும், என்சிசியில் பி வச்சுருந்தா 3%, சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா 5% மார்க்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ 5% மார்க்குங்கிறது இந்த மேக்ஸிமம் மார்க்லேருந்து 5%ங்க. அடுத்து இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ssc.nic.in அப்படிங்கிற அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு, செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. தென் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் வாங்குறாங்க. நீங்கள் 100 ரூபாய் பே பண்ணணும். வழக்கம் போல் உமன் கேண்டிடேட்ஸ், எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் எல்லாருமே ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக பெண்களுக்கு ஃபீஸே கிடையாது, அனைத்து பெண்களும் இலவசமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்ங்கிறது வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருப்பேன், அப்போனா கண்டிப்பாக சென்டர் உங்களுக்கு தெரியணும் இல்லையா. நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர்னு 7 சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 7 சென்டரில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் எக்ஸாமினேஷனை எழுதிக்கலாம். அடுத்து இதற்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க சிபிடி. இதில் வந்து உங்களுக்கு 80 கொஸ்டின்ஸு, ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 160 மார்க்குக்கு இந்த எக்ஸாமினேஷன் நடக்குது. இந்த 160 மார்க் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. ஸோ கொஸ்டின்ஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும், மற்ற எஸ்எஸ்சி எக்ஸாமை விட இந்த ஜிடி ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்கும் கொடுப்பாங்க, ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுனீங்கன்னா 0.5 மார்க் வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகிடும்.
ஸோ இதற்கான டீட்டெயில்டு சிலபஸ் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். அப்ளை பண்ணுறவங்க இந்த சிலபஸை செக் பண்ணுங்கள். ரொம்பவே பேசிக்காக 10th அடிப்படையெல்லாம் கேட்பாங்க, ரொம்ப ஈஸியாக தான் எக்ஸாமினேஷனும் இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷனோட பழைய க்வெஸ்சின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் க்வெஸ்சின் பேப்பர்ஸையும் நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரிட்டன் டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டால் போஸ்டிங்ஸ் கொடுத்துருவாங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ரிட்டன் டெஸ்ட்டை முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு PET சொல்லக்கூடிய ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், இந்த ரெண்டுமே இருக்குது. ஸோ PET அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க, உங்களுடைய போலீஸ் எக்ஸாமில் வைப்பாங்க இல்லையா, ரன்னிங் இந்த மாதிரி விஷயந்தான். ஸோ உங்களை ஒரு ரன்னிங் ரேஸ் ஓட சொல்கிறாங்க, 5 கிலோமீட்டரை நீங்கள் 24 நிமிஷத்தில் கடக்கணும் மேலாக இருந்தீங்கன்னா. இதுவே நீங்கள் ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டரை 8.5 நிமிஷத்தில் கடக்கணுங்க. PET அப்புறமா PST ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, இதை பொறுத்தளவுக்கு மேலாக இருந்தீங்கன்னா 170 சென்டிமீட்டரும் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா ஹைட்டை பொறுத்தளவுக்கு 157 சென்டிமீட்டரும் இருக்கணும். இந்த ஹைட்டில் ரிலாக்ஸேஷன் இருக்குது யாருக்கு அப்படின்னா ST கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் கொடுக்குறாங்க. ST கேண்டிடேட்ஸு 162.5 இருந்தாலே மேல் அப்ளை பண்ணலாம், ஃபீமேல் 150 இருந்தாலே அப்ளை பண்ணலாம். அடுத்து மேலுக்கு மட்டும் செஸ்ட்டும் இருக்குது, நார்மலாக அன்எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது 80 சென்டிமீட்டரும் எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது 85 இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு CBE, அடுத்து PET, அடுத்து PST, இந்த மூணையும் முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடச்சிரும். இதை தவிர இதற்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க இந்த ப்ரொசீஜரை ஒரு தடவை செக் பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணுங்கள், இல்லை என் வீடியோ பார்த்து டைரெக்டாக அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் அப்ளை பண்ணுங்கள். இதை தவிர இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது இடத்துல டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.